அன்புடைய நாம மகிமைப்படுவதாக. யாத்ராகமம் 15:1. அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். செங்கடலை கடந்த உடனே மோசே பாடின பாடல், மோசையினுடைய சகோதரி மீரியாம் பாடின பாடல், இதில் எல்லாரும் அவர்கள் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அவர் ஜெயித்தார். ஆண்டவருக்கு பல பெயர் இருந்தது. அதிலே ஒரு பெயரை 1 Samuel 15:29 சொல்லும் பொழுது, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், பொய் சொல்லுகிறது இல்லை. அப்ப ஆண்டவர் அவர் மகிமையாய் வெற்றி கொடுக்கிற ஆண்டவராயிருக்கிறார். வேதத்தில் எப்படியெல்லாம் தேவன் ஜெயித்தார் என்று சொன்னால், எப்படியெல்லாம் எவைகளை ஜெயித்தார் என்று சொன்னால், 1 Colossians 2:15 துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுகிற நாள் வரை, சிலுவை என்பது பரிதாபமான ஒரு சின்னம். சிலுவை என்பது ஒரு கொலை குற்றவாளியை அடிக்கிற ஒரு ஒரு தண்டனை. சாத்தான் நினைத்தான், இவரை இந்த சிலுவையிலே அறைந்து விட்டார், எல்லாம் முடிந்து போய்விடும், இவர் எழும்ப மாட்டார், இவர் பாவம், மன்னிப்பை கொடுக்க முடியாது என்று சொல்லி, யூதர்களுடைய பொறாமையினால் ரோமர்கள் அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஆனால் இங்கு வேதம் என்ன சொல்கிறதுனா, அவர்கள் இவரை சிலுவையிலே அறைந்தார்கள், ஆனால் இவரோ தான் அறையப்பட்ட சிலுவையை கொண்டே துறைத்தனத்தையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி தன்னை அறைந்த அதே சிலுவையில் தேவன் சாத்தானையும் பாவத்தையும் சாபத்தையும் நோய்களையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தாராம். இந்த காலையில் சிலுவையை கொண்டே தேவன் ஜெயித்தார். ஆண்டவர் நல்லவர். காரணம், அவர் மகிமையாய் வெற்றி கொடுக்கிறான். இரண்டாவது, யாத்ராகமம் 15:21 மீரியாம் பிரதிவசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். 600 ரதங்களும் பிரதானமான ரதங்களோடு கூட பின்னாடி வந்தான். பார்வோன், பார்வோன் என்னுடைய நினைப்பு என்ன, நம்மகிட்ட குதிரை இருக்கிறது, ரதம் இருக்கிறது, இதை வைத்து அவர்களை மடக்கி விடலாம். ஆனால் தேவன் அவன் எதை நம்பினானோ அதே குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அதை மீரியாம் பாடுறாங்க. அப்படி தள்ளி, தேவன் தள்ளியதை மீரியாம் பாடும் பொழுது மகிமையாய் வெற்றி சிறந்தார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். பைபிள் சொல்கிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம். அப்ப தேவன் குதிரைகளையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளி அதை மகிமையான வெற்றியாக மாற்றினார். 3வது, ஏசாயா புத்தகம் 25:8 அவர் ஒரு காரியத்தை செய்தாராம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்க, மரணத்தை ஜெயித்த முதல் நபர் இயேசு மட்டும்தான். பல ஏற்பாட்டு காலத்திலே உயிரோடு கூட எழுப்பினார்கள் சிலர், புதிய ஏற்பாட்டு காலத்திலும் உயிரோடு எழுப்பினார்கள். லாசர் எழுப்பினான், யாவீர் மகள் எழுப்பினார், தொற்கால் எழுப்பினார், பல ஏற்பாட்டு காலத்திலேயும் சூனமா ஸ்திரீயினுடைய மகன் எழுப்பினார். பல நேரங்களில் பைபிளில் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்பினார்கள், ஆனால் மீண்டும் ஒரு நாளில் அவர்கள் மரித்தார்கள். மரணத்திலிருந்து வெளியே வந்த லாசரு பின் சில காலங்களுக்கு பிறகு மரணத்தை தழுவினார். ஆனால் இயேசுநாதன் மட்டும்தான் மரணத்தில் இருந்து எழுந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கியிருக்கிறார். ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, மரித்தேன், இதோ சதா காலமும்
உயிரோடு கூட இருக்கிறேன். மரணத்தை அவர் ஜெயித்தார் என்பதற்கு ஆதாரம் தான் வெளிப்படுதல் 1:19. இதோ பாதாளத்துக்குரிய திறவுகோலையும் மரணத்தின் திறவுகோலையும் நான் வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நல்லவர், அவர் சொல்றார் அந்த மரணத்தின் திறவுகோலையும் பாதாளத்தின் திறவுகோலையும் நான் என் கையில வைத்திருக்கிறேன். இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாலாவது, கர்த்தருடைய நாள் இன்றைக்கு ஒரு காரியத்தை அவர் ஜெயிப்பாராம். எதை ஜெயிப்பாராம்? மத்தேயு சுவிசேஷம் 12:20 அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் ஒரு நாளும் தேவன் அநியாயத்தை கை கொடுக்க மாட்டார். அந்த நியாயத்தை ஜெயிக்கிற வரைக்கும் நெறிந்த நாடலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். உன் நியாயத்தை ஜெயிக்க வைப்பார். உன் நியாயத்தில் தேவன் பதில் கொடுப்பார். இந்த காலையில் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நீ ஒருவர் தான், மகிமையாய் வெற்றி சிறந்தீர் என்று அறிக்கை பண்ணுங்க. அந்த வெற்றியை கர்த்தருடைய நாளிலே காண்பதற்கு தேவன் உதவி செய்வார். May God bless you.